திருவண்ணாமலை ரூட்டில் பொதுமக்கள் நடந்து செல்லவே பயப்படுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூர் செல்லும் சாலையில் அந்தனூர் பக்கரிப்பாளையம் கிராமத்திற்கு அருகே அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அடிக்கடி நிறைய விபத்துகள் பதிவாகியுள்ளது. அங்கு சென்று விசாரித்த போது நெஞ்சை பதற வைக்கும் திடுக்கிடும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மிகவும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய விபத்துகளும் அரங்கேறியுள்ளது. விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. அவர்களால் இன்னும் அந்த பயத்திலிருந்து வெளிக்கூட வர முடியவில்லை. அந்த இடத்தில் இது போன்ற அமானுஷ்ய விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்க நிறைய சிரமப்பட்டுதான் இந்த வீடியோகள்லாம் உருவாக்குறோம். கிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிச்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு அது இன்னும் மேலும் உற்சாகத்தை தரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. வீடியோக்குள்ள போகலாம். கடந்த அக்டோபர் மாதம் மேல்மலையின் ஒரு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்ற கார் விபத்தில் சிக்கிவிட்டது. அதில் பயணம் செய்த குழந்தை, பெண்கள் உள்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டனர். அந்த பகுதியில் சுமார் 100 மீட்டர் தூரத்தில் கடந்த 23 தேதி இரவு நடந்த சாலை விபத்தில் மீண்டும் விபத்தில் பலர் இறந்துவிட்டனர். கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் நடந்த விபத்துகளால் 20 மேற்பட்டோர் பலியாகிவிட்டனர். விபத்து நடந்த இடத்தில் சில வருடங்களுக்கு முன்பு விவசாய பண்ணை இருந்திருக்கிறது. இப்போது அந்த பண்ணை செயல்படாமல் உள்ளது. எனவே அந்த பகுதியே அடர்ந்த காடு போல் காணப்படுகிறது. சாலையில் அடர்ந்த தைல மரங்கள், கருவேல மரங்கள் நிறைய உள்ளதால் சாயங்காலம் வெகு சீக்கிரத்திலேயே அங்கு இருட்டாகி விடுகிறதாம். சாயங்காலம் 6 ஆகிவிட்டால் காற்று வேகமாக வீசுகிறது. அதுவும் சுழல் காற்று வீசுகிறது. நாய்கள் நிறைய சுற்றி சுற்றி வருகின்றனவாம். பறவைகள் அலறல் காதை கிழிக்கின்றதாம். சாலையில் பனி படர்ந்து மூடிக்கொள்கிறது. இதைவிட அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் வாகனத்தில் செல்பவர்கள் சாலையில் உருவங்கள் கடந்து செல்வதை காணுகின்றனர். திடீரென காணும் உருவம் என்பதால் மனிதர்களாக இருக்கும் என்று நினைத்து அவர்களை இடித்து விடாமல் இருப்பதற்காகவே கூடுதல் விபத்துகள் இங்கு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி அந்த உருவங்கள் தோன்றி மறைய காரணம் என்ன? யார் அந்த உருவங்கள்? அங்குள்ள பொதுமக்கள் கூறுகையில் சாலையின் குறுக்கே வெள்ளை கலரிலும் கருப்பு கலரிலும் மர்ம உருவங்கள் பல நடமாடுகின்றன. விபத்தில் உயிரிழந்தவர்கள் தான் இப்படி ஆவியாக நடமாடுகிறார்கள் என்று மக்கள் பீதியுடன் சொல்கிறார்கள். இப்படி இருக்கையில் அங்கு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது. என்னவென்றால் இந்த சாலையை கடந்துதான் மதுக்கடை எனப்படும் ஒயின் ஷாப்பிற்கு செல்ல வேண்டும் என்பதால் குடிமகன்கள் டாஸ்மாக் கடைக்கு போகவே இல்லையாம். இதனால் டாஸ்மாக் உட்பட அங்கிருக்கும் கடைகள் கூட்டமே இல்லாமல் காணப்படுகிறது. மாலை நேரத்தில் சாயங்காலம் 6 ஆகிவிட்டாலே விபத்து சாலையில் செல்ல பயமாக உள்ளதாகவும் வீட்டு வாசப்படியில் வேப்பிலையை கட்டி வைத்து விளக்கேற்றி சாமி கும்பிடவும் மக்கள் செய்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், விபத்தில் உயிர் சேதம் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுள்ளன. பம்பை மேளத்துடன் கோவிலில் இருந்த சாமி ஆயுதங்களுடன் ஊர்வலமாக சென்று விபத்து நடந்த சாலையில் குறுக்கே மஞ்சள், குங்குமம், விபூதி, கற்பூரமேற்றி, பூசணிக்காய் உடைத்து மேலும் கோழிகளை பலி கொடுத்து வழிபாடு செய்துள்ளனர். இது பற்றி மேலும் சிலருடன் கேட்டபோது இது போன்ற அமானுஷ்யங்கள், பேய், பிசாசு போன்ற கதைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சாலை என்றால் விபத்துகள் நடப்பது சகஜம்தான். சாயங்கால நேரங்களில் பறவைகள் கீர்ச்சிட்டு கூடுகளுக்கு திரும்புவது இயல்பான விஷயம்தான். நாங்களும் அந்த சாலையில் சென்றிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான அமானுஷ்யங்கள் தோன்றவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இது போன்ற எதிர்ச்சியாக நடக்கும் விஷயங்களை கோர்வையாக சேர்த்து பேயுடன் ஒப்பிட்டு மக்களின் மனதில் பயத்தை உருவாக்கி நிறைய சமூக விரோத செயல்கள் இந்த சாலையில் நடக்க நிறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் இதுபோல மூட நம்பிக்கையில் மேலும் வளர விடாமல் தடுக்க இடத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேக தடைகளை அமைக்க வேண்டும். ஒளிரும் ஒளி விளக்குகளை வழியெங்கும் பொருத்தி பொதுமக்கள் அச்சத்தை மாவட்ட நிர்வாகம் போக்கினால் நன்றாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி. இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.